புதியுகம் நேர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொழுவோம். சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் அப்படின்ட்டு இந்த வாசகத்தை நிறைய இடத்துல நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் எனக்கு இன்னைக்கு இவங்களை பார்த்தோன்னே என்ன தோணுச்சு அப்படின்னா, மிகப்பெரிய பரிசு என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தும் ஒரு வெல்னஸையும் மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறது, மற்றவங்களுக்கு அந்த டிப்ஸ் சொல்லி கொடுக்கறது அப்படின்றது தான் மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே என்ன டேக்லைன் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் இதை பற்றி தான் பேச போகிறோம். குறிப்பாக வந்து இன்னைக்கு நம்ம ஒரு கோச் மீட் பண்ண போகிறோம். கோச் அப்படின்னு சொன்னோம் எல்லாருமே எழுந்தினே எஸ் கோச் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் அவங்க எல்லாம் ரொம்ப ஒரு அழகான ரொம்ப ஒரு க்யூட்டான கோச் இங்கே வந்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய கன்சர்ன் நேமை கேட்ட உடனே இவங்கக்கிட்ட நிறைய க்வெஸ்சன்ஸ் என்கிட்ட வந்து காத்துட்ருக்கு. அவங்களுடைய லைஃபையே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து அவங்களையே வந்து ஒரு முன்மாதிரியாக வச்சு இந்த கன்சர்ன்குள்ளே வந்து இப்போ நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருந்துட்டுருக்காங்க. ஸோ கிருபா தர்மராஜ் அவர்கள், கேடி வெர்சஸ் கேஜி அப்படின்ற ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இதனுடைய கோச் கிருபா அவர்களை நம்ம மீட் பண்ணலாம். எஸ் கோச், வணக்கம். வணக்கம். ஸோ மிகப்பெரிய பில்டப்லாம் வந்து எதற்காக கொடுத்துருக்கோம்னா, இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே ஹெல்த் அண்ட் வெல்னஸ் அப்படின்றது தான் ரொம்ப அவசியமாக இருந்துகிட்ருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுட்டு மூலமாக ஸ்பாயில் ஆகுது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு மூலமாக ஸ்பாயில் ஆகுது. மொத்தத்தில் ஸ்பாயில் மட்டும்தான் ஆகிட்டுருக்கு. ஒரு நல்ல ஒரு வெளிச்சமே எங்கள் பக்கம் தெரிய மாட்டேங்குது. ஸோ உங்களை மாதிரி ஒரு பர்சன்ஸை மீட் பண்ணும்போது கண்டிப்பாக பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் விட்டுருவோம். எங்களுக்குள்ளே இருக்க கொஷின்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுவோம். இது எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது, இதை பண்ணுறது, நிறைய கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிடுவோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் உங்களை பற்றி நாங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும். க்வெஸ்சன்ஸ்க்கெலாம் முன்னாடி நீங்கள் யார், இந்த கிருபா எப்படி வந்து கேடி வெர்சஸ் கேஜிக்குள்ளே வந்தாங்க அப்படின்ற அந்த ஆரம்பத்துலேருந்து நம்ம வந்துடலாம். ஓகே, ப்ளீஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எதை பற்றி பேசலாம் சொல்லுங்கள். உங்களுடைய சைல்ட்ஹுட் பற்றி பேசலாமே. ஓகே, ஸோ என் பேர் கிருபா தர்மராஜ், ஆல்சோ நோன் அஸ் கேடி. சிரிக்காதீங்க, பட் அப்படிதான் சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூப்பிட்டு கூப்பிட்டு எனக்கு அது ஒரு பெரிய வித்தியாசமாக தெரியல இப்போது. ஸோ என்னோடய பெட் நேம் மாதிரி அது. ஸோ யா, அப்பா அம்மா வந்துட்டு சேலம், அம்மா ஊர் ஆத்தூர் பக்கத்தில் பெத்தநாக்கன்பாளையம், அப்பா ஊர் புதுச்சாம்பலி மேட்டூர் பக்கத்தில். அப்பா வந்துட்டு ஹீ ட்ராவல்ட் அக்ராஸ் த வேர்ல்டு. ஏன்னா எப்பயுமே அவர் வந்துட்டு ஒர்க் விஷயமா இருந்ததுனால நானும் அம்மாவும் சென்னையில் தான் ஃபுல்லாக இருந்தோம். ஸோ சின்ன வயசுலேருந்து ஒரு இண்டிபெண்ட்லி ப்ராட் அப் கேர்ள். அண்ணா இருக்காங்க, பட் அண்ணா வந்துட்டு யூஎஸ், நான் ஃபிஃப்த் படிக்கும் போதே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஃபிஃப்த் சிக்ஸ் செவன்த் எயித் படிக்கும் போதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அவர் மற்ற விஷயங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ முழுக்க முழுக்க ரெண்டு விமன் அட் ஹோம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே இண்டிபெண்ட்டாக வந்துட்டு கேடியாக தான் இருந்தால். ஆமாம் ஆமாம், வேறு வழி இல்லை இல்லையா. ஓகே, ஸோ அதனால நாட் லெஃப்ட் வித் சாய்ஸ், அதனால அது மாதிரி தான் இருந்தேன். அடையாரில் தான் வந்துட்டு படித்தேன், அடையாரில் தான் வளர்ந்தேன் நிறையா. அதுக்கப்புறம் போரூர் போனோம். சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு கொஞ்சம் நிறைய ஸ்போர்ட்ஸ்லலாம் வந்து இருந்திருக்கேன். மாரத்தான் கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் கன்சிகூட்டிவாக நான் தான் வின் பண்ணேன் எங்கள் ஸ்கூலில். இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப், பாஸ்கெட் பால், டிஸ்ட்ரிக்ட் பால், டிஸ்ட்ரிக்ட் பிளேயர். ஸோ அது மாதிரி நிறைய ஆக்டிவாகவே வந்துட்டு இருந்து. ஃபிட்னஸ்லாம் சின்ன வயசுலேயே உங்களுக்கு ரொம்ப? ஆமாம், கிட்டத்தட்ட தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து கிட்டிஸ் மீட்னு வைப்பாங்க, அப்பயே பேப்பர்லாம் வந்திருக்கேன். அதனால் எப்பயுமே வந்துட்டு எனக்கு இதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் உண்டு. நேச்சுரலி ஐம் வெரி ஆக்டிவ் பர்சன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த விஷயம் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவ் பர்சனை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி சொல்லுங்களேன், ஸ்கூல் இல்லை காலேஜில்? எல்லாருமே யாரும் இங்கே இல்லை, ஆனால் அது மட்டும்தான் எனக்கு தெரியும். எல்லாரும் அப்ராடில் தான் இருக்காங்க. விட்டக்குறை தொட்டக்குறையாக நான் மட்டும் இல்லையா இந்தியாவில் இருக்கேன். பட் ஆனால் ஐம் வெரி வெரி ஹாப்பி. நம்ம ஊரில் நம்ம இங்கேருந்து சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட மெயின். இது சாதனைக்கெலாம் போகிறதுக்கு முன்னே காதல் சாதனைக்கு வந்துடுவோம் நம்ம. ஓகே, இப்படி வந்து ஒரு சூப்பரான க்யூட்டான பொண்ணு, கலகலா பொண்ணாக இருக்கிறீங்க, கண்டிப்பாக வந்து நிறைய ப்ரப்போஸ் எல்லாமே வந்திருக்கும். எப்படி உங்களுடைய கணவர் நீங்கள் சூஸ் பண்ணீங்க? சூஸ்லாம் இல்லை, தானாக நடந்தது. ஸோ விபத்து மாதிரி சொல்கிறீங்க. ஓகே, ஸோ 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவர் வேறு ஸ்கூலில் இருந்தார் அது வரைக்கும். ஸோ 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி இப்போ வரைக்குமே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி தான், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற அந்த சினாரியோ வந்து ரொம்ப கம்மி. கூடவே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ முதல்ல வந்துட்டு எல்லோரும் படித்து முடித்து எல்லா வேலையெல்லாம் முடித்து அப்புறமா வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ அவர் எம்பிஏ பண்ணார், நான் என்னோட காலேஜ் அதான் தமிழ்நாட்டில் பிறந்தோன்னே 3 டேஸில் காமிக்கிற மாதிரி பிறந்தோன்னே இன்ஜினியர் அப்படிங்கிற மாதிரி முத்திரையை குத்தப்பட்ட நாங்கள்லாம் இன்ஜினியரிங் படித்தோம். இன்ஜினியரிங் படித்தோன்னே சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தேன். ஒரு அதுவும் அதே மாதிரி தான், காலேஜ்லேயே பிளேஸ்மெண்ட் ஆகி சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தேன். அதுக்கப்புறம் எம்பிஏ படிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் ஒரு 4-5 பேரை பிரெயின் வாஷ் பண்ணி ஏ ஏதாவது உருப்படியாக பண்ணலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ண போனால் கரெக்டாக வீட்டில் வந்துட்டு விஷயம் தெரிஞ்சிச்சு, கல்யாணம் பண்ணுன்ட்டாங்க. ஸோ அதனால நல்ல வேலை கல்யாணம் பண்ணுன்ட்டாங்களே, பிரச்சனை பண்ணாமல் நாங்கள் அதுதான் பண்ணுவோம் சொல்லிட்டோம், அதனால வந்துட்டு அதை பண்ணாங்க. இல்லை இல்லை, ரெண்டு ஃபேமிலிஸ்க்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால வந்துட்டு ஜென்யூனாக தான் வந்துட்டு ஓகேன்னு சொல்லி தான் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு
கல்யாணம் ஆன உடனே எல்லாம் முடிஞ்சிச்சு, டக்கு டக்கு டப்பு டப்புன்னு கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி நீங்க ஜாப் கண்டினியூ பண்ணீங்களா? ஜாப் வந்துட்டு நான் எம்பிஏக்காக வேண்டி குவிட் பண்ணிருந்தேன். சோ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து சரி, நான் ப்ராப்பர் ஒர்க்கிங் ஃபேமிலில இருந்து பிசினஸ் ஃபேமிலிக்குள்ள போனேன். சோ அவங்க வந்துட்டு பிசினஸ் மாதிரியே நீயும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்ணாங்க. சோ அதனால சரி ஓகே வை நாட், எனிவேஸ் எம்பிஏ நம்ம அதுக்காக தான் பண்ண போறதா இருந்தோம். பிசினஸ் பண்ணிட்டு அப்புறமா கூட பண்ணிக்கலாம், எப்ப சான்ஸ் கிடைக்குதோ எம்பிஏ அப்படிங்கிறது மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது. பட் ரொம்பவே ஆக்டிவா இருந்து பழகிட்டேன் சின்ன வயசுல இருந்து, அதனால என்னால ஐடியா இருக்கவே முடியல. சோ கொஞ்ச நாள் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்தேன், நிறைய கத்துக்கிட்டேன். அப்போ பேபி இருக்கும்போது வீட்டுல இருந்து சும்மா லேப்டாப்ல தானே பண்ணணும், சோ அதனால ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. கரெக்டா மார்க்கெட் கிராஷ் ஆன டைம், சோ பெர்ஃபெக்ட் டைமிங். சோ நல்லா வந்துட்டு இங்கிருந்து சம்பாதிச்சலாம், அதுல போட்டு கொஞ்சம் நல்லா விளையாண்டு அதெல்லாம் பண்ணேன். பட் இருந்தாலுமே எனக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, ஏன்னா வெளியில் போய் நாலு பேரை பார்க்கணும், மீட் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். அப்போ தான் வந்துட்டு அதுக்குள்ளே நம்ம தலைவர் என் பையன் வந்துட்டு ஒரு 3 இயர்ஸ் கிட்ட வளர்ந்துருந்தான், சாப்பிட வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்தது. ஸோ எப்பயுமே 4 out of 10 சில்ட்ரன் வந்துட்டு யூஸ்வலாக அந்த ஃபஸியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சயின்டிஃபிக்லி அது நேச்சுரலாகவே அவங்க ஜெனட்டிக்காகவே அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். எல்லா விஷயமும் சாப்பிட மாட்டாங்க, அதே தயிர் சாதம், அதே அதுதான் திரும்ப திரும்ப சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் நம்ம அவங்களை பிளேம் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக வேண்டிய நம்ம அன்ஹெல்தியாக அதுவும் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கமா நான் நிறைய ரீசர்ச் பண்ணேன் அதை பற்றி. மற்ற பசங்களோட அப்பா அம்மா கிட்டலாம் வந்துட்டு கேட்டேன், நீங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் லேஸ் சிப்ஸ் கொடுப்போம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுப்போம் அப்படின்லாம் அவங்க வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படி நம்மளால் அந்த மாதிரி கொடுக்க முடியும், ஏன்னா அதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்லாம் நான் நிறையா படிப்பேன் அப்போவே. ஸோ அப்புறமா தான் வந்து லஞ்ச் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஆரம்பிச்சேன். லஞ்ச் பாக்ஸ் என்னது? இந்த லஞ்ச் பாக்ஸ் சோ ஸ்கூல் குழந்தைகளை வந்து எப்படி நம்ம ஹெல்தியாவும் சாப்பிட வைக்க முடியும். ஓகே, உங்க குழந்தை மட்டும் இல்லாம எல்லாரையும் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு. சோ அதனால பாஸ்தாவே எப்படி வந்துட்டு மைதா இல்லாம ஒரு மில்லட்ல கொடுக்க முடியும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இது பண்ணி கிட்டத்தட்ட ஒரு யூனோ நியூட்ரிஷனிஸ்ட், செஃப் கன்சல்டன்ஸ் எல்லாம் ஒரு பெரிய டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 lakh ஆர்டர்ஸ் மேலே டெலிவர் பண்ணியிருக்கோம். வாவ், அந்த மாதிரி. சூப்பர். எப்படி இருந்தது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர், எப்படி இருந்தது, ஃபீட்பேக்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஆக்சுவலாக நாங்கள் ஒரு 2000 ஃப்ரீ ஆர்டர் பண்ணோம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, ஃபேஸ்புக்கில் ஆட்லாம் கொடுத்து பயங்கர ரெஸ்பான்ஸ். ஏன்னா நாங்கள் தான் இப்போ ஸ்விக்கி ஜொமாட்டோலாம் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் ஃபஸ்ட்டே இதை வந்துட்டு ஆரம்பிச்சிட்டோம், அதனால் நாங்கள் தான் பயனியர்ஸ் இன் இந்தியா இந்த ஃபுட் டெலிவரி மாடலில். அதனால் பயங்கரமாக எல்லா பேப்பர்லேயும் வந்தோம், எல்லா இதுலேயும் கவர் ஆனோம். ஸோ பயங்கரமாக ஆசை போச்சு. நடுவில் நீங்கள் கிருபா கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணியிருந்தீங்க, அது இந்த டைம்லலாம் தான் நடந்தது. ஸ்லோவாக ஸோ கல்யாணம் ஆச்சு, அப்புறம் கொஞ்சம் போட்டுச்சு, குழந்தை பிறந்தது, இன்னும் கொஞ்சம் வெயிட் போடுச்சு. சி எல்லா விமன் கிட்டையுமே இது எனக்குன்னு இல்லை, நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். இப்போ என்னோட கம்யூனிட்டின்னு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் விமன்கிட்ட பேசும்போது எல்லாருக்கும் அதே கதை தான், கல்யாணம் ஆனப்போ கொஞ்சம் வெயிட் போடுச்சு, குழந்தை பிறந்தப்ப இன்னும் கொஞ்சம் வெயிட் போடுச்சு, அதுக்கப்புறம் நான் என்ன மறந்துட்டேன். இதுதான் வந்துட்டு விமனோட காமன் ஸ்டோரி. மென்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் ஆச்சு, ஒர்க்குக்கு போக ஆரம்பித்தேன், செடென்டரி லைஃப் ஸ்டைல், வெயிட் போட்டுருச்சு. இதுதான் வந்துட்டு காமன் சினரியோ. நானும் ஒரு சராசரியான ஒரு விமன் அப்படிங்கிறதுனால அப்படிதான் எனக்கும் வெயிட் போட்டுருச்சு. கிட்டத்தட்ட எவ்வளோ வெயிட் இருந்தது அப்படியே நான் என்ன, நான் 50s இருந்த வந்துட்டு அப்படியே ஸ்லோவாக வந்து 76 கிட்ட போயிட்டேன் நான். ஸோ அண்ட் நான் ரொம்ப 5'5" ரொம்ப ஜாஸ்தி. அது அதை ரியலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது, இதுலேருந்து மீண்டு வந்துட முடியும்? பயங்கர ஷாக்கிங். ஆக்சுவலாக அது ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன் நான், அந்த ஃபோட்டோ வேணால் நம்ம ப்ளே பண்ணலாம். ஃபோட்டோ ஒன்று பார்த்துட்டு ஒரு ஒரு வைரமுத்து சாரோட ஒரு பதிப்பகம் ஃபங்க்ஷன் போயிட்டு திரும்ப வந்து அந்த போட்டோவை பார்த்தோன்னே எனக்கே என் அடையாளம் தெரியல. நம்ம எப்படி இருந்தோம் ஸ்கூல்லலாம், நம்ம எவ்வளோ ஆக்டிவாக இருந்தோம், நம்ம எவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாக இருந்தோம். ஏன்னா அது ஸ்கூல்லேயே இந்த கேப்டன்ஸ் அது மாதிரிலாம் வந்து அந்த மாதிரிலாம் நான் இருந்தப்போ நிறைய என்னோட ஜூனியர்ஸ்லாம் தே ஆல்வேஸ் யூஸ் லுக் அப் டு மீ, நம்மளாம் இப்படி ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கே ரொம்ப எம்பாரசிங்காக இருந்தது. உடம்பு வாக்கில் மட்டும் இல்லாமல் ஈவன் மென்டலி, ரைட், நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நம்மளோட ஒர்க், ஃபேமிலி, சில்ட்ரன் அது இதுன்னு பார்க்கும்போது நம்ம நம்மளே மறந்துடுவோம். திஸ் அப்ளைஸ் டு போட் மென் விமன் ரெண்டு பேருக்குமே. ஸோ அது மாதிரி தான் எனக்கும் நடந்த மாதிரி. ஸோ மொத்தமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், எல்லாத்தையும் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொன்ன அந்த ஃபோட்டோ உங்கள் ஒரு ஃபோட்டோ கிடையாது, அந்த ஃபோட்டோ பக்கத்தில் கோடிக்கணக்கான ஃபோட்டோஸ் பெண்கள் வந்து நம்ம வைக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு மைண்ட் செட் வரணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தையும் ஃபேமிலியும் திரும்பி பார்த்துட்டு அதை மறந்துட்டு போயிடுவாங்க, பரவாயில்ல சாக்ரிஃபைஸ் இதான பெண்களுடைய வாழ்க்கை அப்படின்னு போயிடுவாங்க. பட் நீங்கள் அந்த இடத்துல யோசிச்சிருக்கீங்க. ஆமாம், எது உங்களை யோசிக்க வச்சுச்சு? முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த 25 இயர்ஸ்லேருந்து அந்த 40 இயர்ஸில் தான் வந்துட்டு மெயினாக நம்ம நம்மளை பற்றி மறந்துடுவோம். உங்களுக்கு அந்த டைமில் தான் ஆக்சுவலாக நம்ம ஸ்ட்ரென்த் கெயின் பண்ணணும். அந்த டைமில் தான் வந்துட்டு நம்மளோட எல்லா டெஃபிஷியன்சியும் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும், மெட்டபாலிசம்லாம் மாறும். உங்களுக்கு 20 வயசில் நீங்கள் ஒரு விதத்தில் நீங்கள் வெயிட் கம்மி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது 30 வயசில் உங்களுக்கு ஒர்க் ஆகாது, 40 வயசில் இன்னுமே ஒர்க் ஆகாது, மெட்டபாலிசம் மாறிக்கிட்டே வரும் உங்களுக்கு. ஸோ எனக்கு அது நல்லா உணர முடிஞ்சுது, இவ்வளோ ஈஸியாக முன்னாடி நம்ம வந்துட்டு கம்மியாக இருந்தோமே இப்போ ஏன் நமக்கு ஆக மாட்டேங்குது. என்னென்னமோ ட்ரை பண்ணேன் நானும், யூடியூப் பார்த்து வீடியோஸ் பண்ணுவேன், ஆப் பார்த்து எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன், என்னென்னமோ பண்ணுவேன் நான். பட் ஆனால் எதுவுமே ஏன் நமக்கு முன்னாடி ஒர்க் ஆனதெல்லாம் இப்போ ஆகலை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசித்தேன். தென் ஐ
டிசைடட் நான் லஞ்ச் பாக்ஸ் மூலமாக பண்ணிட்டு இருக்கும்போது டயட்டிஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணது, அப்போ நான் டயட் பாக்ஸஸ் எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் அதெல்லாம் பேஸ் பண்ணி சிம்பிளாக நம்ம ஊர் சாப்பாடில் இட்லி தோசை சாதம் எல்லாம் சாப்பிடலாம், ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி கூட சாப்பிடுங்க, பிரச்சனையே இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் குறைக்கணுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருந்தேன். ஒரு ரெஸ்ட்ரிக்டிவான ஈட்டிங் இருக்கக்கூடாது, அதே மாதிரி கண்ணா பின்னாண்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணக்கூடாது, சிம்பிளாக குறைய முடியும் அப்படின்ற அந்த முடிவோட தான் அதை ஆரம்பிச்சேன். எல்லாருமே இப்போ வந்து ஆன்லைனில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வருது, எல்லாமே ட்ரை பண்ணுறாங்க ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தருணத்தில் நீங்களும் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து மற்றவங்களுக்கு வரணும் அப்படின்னும் பொழுது நீங்கள் என்ன ஒரு மைண்ட் செட், என்ன ஒரு அலைன்மெண்ட் பண்ணீங்க நீங்கள் அதை? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் குறைக்கணும் அப்படி, நான் உண்மையிலே வந்து வெயிட் குறைக்கணும்னு கூட ஆரம்பிக்கல. நான் சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட்டு என்னை ப்ரையாரிட்டைஸ் பண்ணும், நம்மளை நம்மளே மறந்துட்டோம், நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும், நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம குழந்தைங்க அதை பார்த்து நம்ம சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது தான் நான் ப்ரையாரிஸ் பண்ணேன். வெயிட் லாஸ் வாஸ் அன் ஆட்டோமேட்டிக் பை ப்ராடக்ட், நான் உடம்ப பார்த்துக்கிட்டு நான் நல்லா சாப்பிட்டு கரெக்டாக பார்த்துக்கிட்ட உடனேவே அது ஆட்டோமேட்டிக்காக வெயிட் குறைஞ்சிச்சு. சின்ன வயசில் எங்கள் அம்மா எனக்கு என்னெல்லாம் சமைச்சு கொடுப்பாங்க, என் ஹஸ்பண்டும் நானும் ஒரு நாள் உட்காந்து பேசணும், அவர் வந்துட்டு ஏன் உங்கள் அம்மாட்டுக்கு போனவன் நீ ரொம்ப ரசித்து சாப்பிட்ற, ஏன் வந்துட்டு மற்ற இடத்துலலாம் நீ அந்த மாதிரி வந்துட்டு பண்ண மாட்டேங்கிற, நம்ம வீட்டில் ஏன் நீ அந்த மாதிரி சமைக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டார். உட்கார வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன் நிறையா, அதனால வந்து அந்த மாதிரி நிறையா சமைக்கலாம், இல்லை இனிமேல் அப்படி வேணாம் நானும் ட்ரை பண்ணுறேன் நீ அது மாதிரியே சாமி அப்படின்னு சொன்னார். எப்போ நான் என்னோட ஓன் சைல்ட்ஹுட் மெமரிஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கிக் பேக் பண்ணி அது மாதிரிலாம் சாப்பிட ஆரம்பிச்சுன்னா எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம், ஓகே நமக்கு பிடிச்சதான் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. ஸோ அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இப்போ ரெண்டு வீட்டு சமையலுமே நடக்கும்போது என் பையனுக்கு இன்னும் வெரைட்டிஸ் ஜாஸ்தி, அவ்வளோதான் அவனை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால தட் இஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட். எனக்கு அது என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்த உடனேவே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன பண்ண கூடவே தானே இருந்தேன், நல்லா தானே சாப்பிட்டேன், எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணல, எப்படி வெயிட் குறைஞ்ச அப்படின்னு ஒரு ஆர்கானிக்கா க்ரோ ஆக ஆரம்பிச்சது தான் கேடி வர்சஸ் கேஜி. ஓகே, சோ ஒவ்வொருத்தங்க நான் வெயிட் குறையத பார்த்துட்டு ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் ஓட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ஹார்மோன் இம்பாலன்ஸ் இதன் மூலமா வந்து உடம்பு போடும், ஒரு சிலருக்கு வந்து அம்மா எங்க அம்மா அப்படி எங்க அப்பா அப்படி ஜெனெடிக் ப்ராப்ளம் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க. சோ இவங்களுக்குலாம் வெயிட் லாஸ்க்கு எப்படி சாத்தியம் இருக்குங்களா? ஜெனெடிக் ப்ராப்ளம்ஸ் ஒரு சைடு இருக்கும், இன்னொரு சைடு வந்து லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ், இந்த PCOS ஹைப்போதைராய்டிசம் இந்த மாதிரி வர விஷயங்கள் எல்லாமே. சோ ஜெனெடிக்கா இருக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பா வந்துட்டு அவங்களோட ஜீன்ஸ்ல அதை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு, அது நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதுக்காக இது அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது, எங்கள் வீட்டில் இருந்தாலுமே அப்படிதான் அதனால நான் குண்டாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ என்கிட்ட ஒருத்தவங்க சின்ன வயசுலேருந்து என் கூடவே வளர்ந்த ஒரு சின்ன பொண்ணு தான், ஆப்போசிட் வீட்லேருந்து வளர்ந்தவங்க, இப்போ ஷீ இஸ் டூயிங் ஹீ இஸ் அ ப்ரொஃபஸர் இன் அ காலேஜ். சின்ன வயசுலேருந்தே அந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் அந்த பப்ளியர் சைடாக தான் இருப்பாள், பட் ஆனால் இப்போ வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி கரெக்டாக வந்துட்டு ஒரு 6 to 8 months என் கூட இருந்தாங்க, ஆனால் நல்லா குறைஞ்சிருக்காங்க. உங்களுக்கு அவங்களுக்குலாம் ஜெனட்டிக்காக இருந்தது ஆனால் குறைக்க முடியாதுன்னு இல்லை, எப்பயா இருந்தாலுமே நம்ம ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் நம்ம கொஞ்சம் ட்வீக் பண்ணோம் அப்படின்னாலே கண்டிப்பாக குறைக்க முடியும், அது ஜெனட்டிக் சைடில். நீங்கள் அதை சரி பண்ணிங்கன்னா மேபி உங்களோட அடுத்த ஜென்ரேஷன்ஸை நீங்கள் சேவ் பண்ணலாம், நீங்கள் ஜெனட்டிக்னு ஒவ்வொருத்தருக்கும் அதை பாஸ் பண்ணிகிட்டே போகாமல். அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸில் இருக்கிறவங்க, ஸோ இப்போ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நம்ம எங்கள் ஜென்ரேஷன்லாம் பிசிஓ தேர்வாடுதும் இவ்வளோலாம் கேட்டதே கிடையாது, ஆனால் இப்போ காலேஜ் பிள்ளைங்கள்லேருந்து எவ்வளோ பேர் வராங்க என்கிட்ட, அவங்கவுங்க மதர்ஸ் பேசுகிறாங்க, மேரிட் விமனில் 8 out of 10 விமன் என்கிட்ட வரவங்களுக்கு பிசிஓஎஸ் அண்ட் ஹைப்போதைராய்டிசம் கண்டிப்பாக இருக்குது, அது ரொம்ப நார்மல் சினாரியோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வெரி சிம்பிள், எங்கள் எந்த டாக்டர்கிட்ட போனீங்கனாலும் அவங்க இதே தான் சொல்லுவாங்க, நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாலும் இதே தான் வரும், லைஃப் ஸ்டைல் இஷ்யூ, கரெக்டாக சாப்பிடுங்க, கரெக்டாக தூங்குங்க, ஒழுங்காக சாப்பிடுங்க, ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் சாப்பிடாதீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தான் வந்துட்டு பிசிஓஎஸ் ஆகிப்போதாடுனு சொல்லுவாங்க. வி காட் கேரிட் அவே, அவ்வளோதான், வெஸ்டர்ன் ஃபுட் ஈட்டிங் சிஸ்டமோட வி காட் கேரிட் அவே. சாப்பிடலாம், ஒன்றும் செயின்ட்டாக இருக்கணும் அப்படின்லாம் பெரிய சாமியார் ஆகணும்லாம் இல்லை, பீட்ஸாவே சாப்பிடக்கூடாது, பாஸ்தாவே சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்லலை, பட் ஸ்டேபிள் அப்படின்னா அது நம்ம ஊர் சாப்பாடு தான் இருக்கணும், மாதத்துக்கு ஒரு வாட்டி அதெல்லாம் சாப்பிட்லாம், தப்பு இல்லை. இப்போ இன்னொரு ட்ரெண்டும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நிறைய இடங்கள்ல உடம்பு குண்டாயிடுச்சு ஒரு குறிப்பிட்ட வெயிட்டுக்கு மேலே போயிட்டோம் அப்படின்னா ஆப்ரேட் பண்ணிடலாம், இந்த லைப்போ செக்ஷனா சம்திங் அது பண்ணி உடம்புல இருக்கிற அந்த கொழுப்பெல்லாம் எடுத்து உடம்பு ஸ்லிம் பண்ணிடலாம், நிறைய பேர் பண்ணுறதையும் நம்ம பார்த்துருக்கோம். எல்லாரும் இதை வந்து இப்போ சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, ஈஸி மெத்தட், வயிறு வந்து சின்னது பண்ணிடுவாங்க, அப்புறம் நமக்கு பசிக்காது, நம்ம அப்போ கம்மியாக சாப்பிட்டுக்கலாம்ல, இப்போ பசிக்குது இல்லை, பசிச்சா சாப்பிடணும் இல்லை அப்படின்ற மாதிரி என்ன எதுக்குமே நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இது ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் வெயிட் லாஸ்ங்கிறது. நான் ஏன் மெயினா அதை ஆரம்பிச்சேன் அப்படின்னா, நம்ம இவ்வளவு சிம்பிளா நம்ம பண்ணிருக்கோம், என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி ரொம்ப ரொம்ப ஒரு காம் அண்ட் பீஸ்ஃபுல்லான ஜர்னி, நான் கஷ்டமே படல, நான் பாட்டுக்கு எனக்கு ப்ரஷிங் மை டீத் மாதிரி தான் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி. ஸோ நம்ம இவ்வளோ ஈஸியாக பண்ணோமே, ஏன்
இவங்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எதுக்கு இவ்வளோ யூடியூப்ல வீடியோ இவ்வளோ என்னமோ சொல்றாங்க, கொள்ளு சாப்பிடுங்கிறாங்க, அது நம்ம ஏன் அதை சொல்லிக் கொடுக்கக்கூடாது? நம்ம ஏன் இந்த சிம்பிளான விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இது ஒரு லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டாக எடுத்துகிட்டு போகக்கூடாது? நார்மலாக சாப்பிட முடியும், உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சாப்பிட்டு சாதாரணமாக குறைக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம ஏன் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் கொண்டு வந்தேன். ஸோ இந்த மெத்தட் தப்பு, இந்த மெத்தட் கரெக்ட் அப்படிங்கிறத விட நீங்கள் ஸ்மார்ட்டாக குறைக்கணுமா இல்லை கஷ்டப்பட்டு குறைக்கணுமா, அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸ்மார்ட்டாக குறைக்கணும்னா என்கிட்ட வாங்க, அதுதான் நான் சொல்லுவேன் எல்லாருக்கிட்டையுமே. இதில் இன்னொரு பரிதாபங்கள் நம்ம கூட நம்ம சொல்லலாம். இந்த ஹோம் மேக்கர்ஸ் எல்லாம் ஷூஸ் போட்டுட்டு பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு டான்ஸ் ஆடுறேன், ஜிம்மில் போய் கால் அசைக்கிறேன், கை அசைக்கிறேன்ட்டு பண்ணுற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியல, ஒன்று பிடிக்கல அப்படின்னாலும் ஹஸ்பண்டுக்காகவாது ஃபேமிலிக்காகவாது நான் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது என்னை எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, நான் எப்படி குறைக்கிறேன் பாரு அப்படின்னு போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்கள மாதிரி கிளைண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க? கண்டிப்பாக என்கிட்ட 70% மேலே வரவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மதர்ஸ். ஸோ போஸ்ட் ப்ரெக்னென்சி இப்போ குழந்தை பிறந்து ஒரு 6 மாதத்தில் இருக்கிறவங்கலேருந்து குழந்தை பிறந்து ஒரு 10 வருஷம் வரைக்கும் அவங்க உடம்பை பற்றி சுத்தமாக மறந்தவங்க வரைக்கும் எல்லாருமே 70% எங்கிட்ட அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் தான் இருக்காங்க. மெயினாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டான்ஸ் ஆடுறதுலையோ இல்லை ஃபிட்னஸ் பண்ணுறதுலையோ இதெல்லாம் எதுவும் தப்பு கிடையாது, ஆனால் அதுக்கும் வெயிட் லாஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. ரொம்ப ரொம்ப கம்மி, நீங்கள் ரொம்ப கடுமையான எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் குறையவே முடியாதுன்னு நான் சொல்லலை, ஆனால் அதுதான் கஷ்டமான மெத்தட். ஈஸியான மெத்தட்ஸ் இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் ரெண்டாவது, எக்ஸசைஸ் எதுக்காக உடம்புக்கு தேவை அப்படின்னா இப்போது டயபெட்டீஸ், பிபி, ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்துக்கிறதுக்காக வேண்டி தான் எக்ஸசைஸ் பண்ணணும். உடம்போட ஜென்ரல் ஹெல்த்துக்காக வேண்டி எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் வெயிட் லாஸ்க்கும் எக்ஸசைஸ்க்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான சம்பந்தம். இதுதான் வந்து நான் நிறைய அவேர்னஸ் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக என்னோட கிளைண்ட்ஸ் பதிலில் நிறைய பேருக்கு நானும் ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணாமல் தான் வெயிட் குறைஞ்சேன். என்னோட நிறையா கிளைண்ட்ஸுக்கு பண்ண முடியாதவங்க இன்ஜுரிஸ் இருக்கும், நிறைய பாடி கண்டிஷன்ஸ், மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கும், அவங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் என்னால் எக்ஸசைஸ் இல்லாமல் என்னால் வெயிட் குறைக்க முடியும். ஸோ அப்படி தான் வந்து ஸோ பண்ணலாம். ஜும்பா நானே கூட எங்களோடலையுமே கூட நாங்கள் அசோசியேட் பண்ணியிருக்கோம் ஃபிட்னஸ் ட்ரெயினர்ஸோட, ஆனால் ஒரு சஜஸ்டட் ஃபார்மேட் தான், உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எடுத்து பண்ணுங்க. நீங்கள் எப்படி சாப்பிட்றத நீங்கள் பிடிச்சதை சாப்பிடணும்னு சொல்கிறனோ அதே மாதிரி தான் எக்ஸசைஸும் பிடிச்ச மாதிரி பண்ணணும். எல்லாருமே உங்களுக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி சூஸ் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு நான் நிறையா சாய்ஸஸ் கொடுப்பேன் அவங்ககிட்ட. அது மாதிரி பண்ணனா தான் நம்ம ரொம்ப நாள் பண்ணுவோம், இல்லைனா ஒரு 4 நாள் தயத்தக்கன்னு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நிறுத்திடுவோம். ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு ஆண்டர்பிரினராக இப்போ நீங்கள் வந்து மாறி இருக்கீங்க, வீட்டிலுடைய சப்போர்ட் எப்படி இருக்குது, எப்படி அவங்க வந்து உங்களுக்கு ரியாக்ட் பண்ணாங்க, இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னும் பொழுது என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுத்தாங்க? எங்களோட அப்பா அம்மா வந்துட்டு ப்ராப்பர் ஒர்க்கிங் ஃபேமிலி, ஆனால் நான் தான் ப்ராப்பர் பிரின்சஸ் ஆஃப் த ஃபேமிலி அப்படிங்கிறதுனால என்னை அவங்க எதுவுமே சொன்னதே இல்லை. ஸோ அதனால் எப்பயுமே எனக்கு ஃபுல் சப்போர்ட். ரெண்டாவது, குழந்தைய வச்சுட்டு ஒரு விமன் வந்து ஆண்டர்பிரினர் ஆகிறது வந்துட்டு ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ எப்பயுமே வந்துட்டு கம்ப்ளீட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எங்கள் அப்பா அம்மா. என் குழந்தைய கம்ப்ளீட்டாக இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே கூட அவங்க தான் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டாங்க. அவனுக்கு ஸ்கூல் கூப்பிட்டு போகிறதுலேருந்து இதுக்கெல்லாம் அவங்க எல்லாமே என்னால் கண்டிப்பாக அதை அச்சீவே பண்ணியிருக்க முடியாது. சிமிலர்லி என்னோட இன்லாஸும், ஸோ அவங்க தான் மெயினாக பிஸ்னஸ்க்கு என்கரேஜ் பண்ணதே. ஸோ அதனால் அவங்க நம்ம எதுவுமே வந்துட்டு இது பண்ண முடியாது. அவங்களும் நிறைய குழந்தைய பார்த்துக்கிறதுலேருந்து பண்ணல, மாற்றி மாற்றி ரெண்டு பேரண்ட்ஸையுமே நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்துட்டு குறைய சொல்ல முடியாத இன்னொரு ஒரு கேரக்டர் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட். ஸோ அதனால் நிறைய பேர் கேட்பாங்க பேசும்போதே வந்துட்டு என் ஹஸ்பண்ட்டை பேசிட்டு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அப்பயே நான் சொல்லுவேன், உங்களோட ஹெல்த் நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு எங்கள் ஹஸ்பண்ட்டை கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேர் சொல்லுவேன். எனக்கு அப்படியே ஆப்போசிட், என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ரெண்டு பேருமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால வேண்டி ஒரு டிக்டேஷன் அவ்வளோவா இருக்காது. உனக்கு பிடிச்சதை நீ செஞ்சுக்கோ, எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சுக்கிறேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருசாக நம்ம இதில் தலையிட்டுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மயில்வாகனன் சார். அவரையும் வந்து கண்டிப்பாக நாங்கள் ஒரு நாள் மீட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம், ஏன்னா அவரும் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் பர்சனாக தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அவரையும் நம்ம வந்து ஒரு நாள் மீட் பண்ணிடலாம். அவரும் ஒரு 13 கிலோ குறைஞ்சிருக்காரு. வாவ், உங்க மூலமாவா? ஆமா ஆமா, நான் 10 கிலோ குறைஞ்ச உடனே அவர் வந்துட்டு பயந்துட்டார், என்ன நீ மட்டும் குறைஞ்சிட்டே போற, அப்புறம் நான் மட்டும் குண்டா தெரியுவேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால அவரும் வந்துட்டு அவர் தான் மெயினாக அந்த பிரியாணி சாப்பிட்டு குறைச்ச ஒரு மெயின் இது அவர் தான். ஆண்டர்பிரினர் அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து பக்கா பச்சை குத்திய இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னீங்க, பட் அதுக்கும் இந்த ப்ரொஃபஷனுக்கும் சுத்தமாக சம்மந்தம் இல்லை. பட் எப்படி வந்து ஒரு ப்ரொஃபஷனை வந்து சூஸ் பண்ணணும்? இப்போ பார்க்குற நிறைய பேர் இவங்க பேர் வந்துட்டாங்கப்பா, ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, அதனால வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கும் இல்லையா? ஸோ ஆண்டர்பிரினர் ஆகணுன்றவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம அடம் பண்ணால் தான் நம்ம ஆண்டர்பிரினர் ஆக முடியும். யாரும் வந்துட்டு நிறைய ஹெல்ப்
பண்ணுவாங்க கண்டிப்பாக. என்னோடய மொத்த ஃபேமிலி, என்னோடய இம்மீடியட் ஃபேமிலி மட்டும் இல்லை, என்னோடய என்டையர் ஃபேமிலி, மாமா அவங்கவுங்கன்னு எல்லாருமே நிறைய விஷயங்களில் வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாது. பட் ஆனால் நம்ம வந்துட்டு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நம்ம அடம் பண்ணினா தான் நம்மளால் பண்ண முடியும். நம்மளால் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கு தான் நிறைய பேர் இருப்பாங்க. எஸ்பெஷலி நம்ம வந்துட்டு ஒரு ஃபெயிலியர் பார்க்குறோம் அப்படின்னா இதுக்கு தான் இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொன்னேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் எல்லாரும் ரெடியாக இருப்பாங்களே ஒழிய. இப்போ இந்த மாதிரி ஒரு டிவி இன்டர்வியூ அப்படின்னு ஷேர் பண்ணுறோன்னா உடனே எல்லாரும் ஓகுலேன்னு ஃபேஸ்புக்கிலலாம் வந்து லைக்ஸ் பயங்கரமாக வரும். ஆனால் நம்ம எப்போ ஃபெயில் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருந்து இதுக்கு தான் பண்ண வேணான்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அதையும் மீறி நம்ம ஃபெயில் ஆகலை, நம்மளோட கான்செப்ட் தான் ஃபெயில் ஆச்சு, நம்ம அடுத்தது இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறது மட்டும் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன பண்ணணும் அப்படிங்கிற முடிவு பண்ணுறது கூட யாருக்குமே எடுத்தோடனே அப்படியே ஐன்ஸ்டைனே நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டு தான் பண்ணியிருக்காரு. ஒன்றொன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிறதா. நான் முன்னாடி ஹெல்த்தி ஃபுட்டில் இருந்தேன், நான் நினச்சேன் ஃபுட்டு தான் பேஷன், ஆனால் ஹெல்த் தான் என்னோட பேஷன் ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்படிங்கிறத அப்புறமா தான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ அப்புறமா அதோட ஹெல்த்தோட மட்டும் இப்போ நான் வந்துட்டு இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே நீங்கள் வரும்போதே சோஷியல் மீடியாவோ இல்லை வெப்சைட்லேயோ போய் பார்த்தா இது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய போட்டியாளர்கள் இருக்காங்க, இவங்களை தாண்டி கேடி வெர்சஸ் கேஜி கிட்ட வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எப்படி உங்களுக்கு இருந்தது, இதில் போகலாம் அப்படின்ட்டு எப்படி நீங்கள் தைரியமாக முடிவெடுத்தீங்க? ஸோ என்னோட கம்யூனிட்டி அந்த 10 பேர்னு ஆரம்பிக்கும் போது அவங்க தான் என்னோட பிராண்ட் அம்பாசிடர்ஸ். அவங்கவுங்க வெயிட் குறைஞ்சாங்க உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்கக்கிட்ட அப்படியே கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸை ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது தான். வெறும் 10 பேரில் ஆரம்பித்தது இப்போ கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லாக 7 கண்ட்ரிக்கு மேலேருந்து நிறைய பேர் இருக்காங்க, அண்ட் கிட்டத்தட்ட வந்துட்டு ஆல்மோஸ்ட் 300 பேருக்கு மேலே இப்போ இருக்காங்க உங்களுக்கு. ஸோ வெறும் ரெஃபரல்ஸ் மூலமாக தான் இது வரைக்கும் எனக்கு எல்லாமே வந்திருக்கு. எனக்கு இவங்க தெரிஞ்சவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வருவாங்க என்கிட்ட. ஸோ அதனால் இது வரைக்கும் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு, அதுதான் என்னோட மெயின். இது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா என்னோட யூஎஸ்பி, எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றதுனாலே எல்லாருக்கும். ஏன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான ஒர்க் அவுட்ஸ் வீடியோஸ் போட்டு ஒரு சிலர் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா மாத்திரை சாப்பிடுங்க ப்ரோட்டீன் ஷேக்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் சொல்லுவாங்க. வெயிட் லாஸ்னாலே இந்த 2 செக்மெண்ட் தான் பெருசாக வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்கும். நேச்சுரலாக சொல்லித்தர நியூட்ரிஷனிஸ்ட் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே ஹை ப்ரொஃபைல் கிளைண்ட்ஸ் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ நார்மல் மதர்ஸ் ஒரு கம்மியாக தான் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கேப், ஒரு பெரிய கேப் இருக்கு. அதே மாதிரி வேற வேற ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஆன்லைனில் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய கேப் இருக்கு. ஸோ என்னோட எல்லாமே ரெக்கார்டட் வெர்ஷன்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுலபமாக வந்துட்டு ஓகே இவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ரெண்டாவது நான் வந்து இந்த டயட்டிஷியன்ஸ் இது மாதிரி அந்த ஒரு மெத்தடே இருக்காது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் வந்துட்டு எல்லாருமே ட்ரீட் பண்ணுவேன். சரியாக சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ண அப்படின்னு சொல்லுவேன், சரியாக சாப்பிடலாம் நீ ஒழுங்காக சாப்பிடலாம் அதனால தான் அப்படி பண்ணிருக்கேன். எதுவாக இருந்தாலும் நான் டிரான்ஸ்பரண்டாக பிஹேவ் பண்ணுறதுனால அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கிருபா மட்டும்தான் சென்னையில் இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபாரினில் இருக்காங்க அப்படின்னு மட்டும் சொன்னாலும் உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவைன்னு உங்கள் கிளைண்ட்ஸ் எல்லாம் எல்லா ஆல் ஓவர் கண்ட்ரீஸில் இருந்துட்டு இருக்காங்க, அதுவே வந்து நமக்கு வந்து பெருமையான ஒரு விஷயம் தான். கிருபா தர்மராஜ் அவர்களுக்கு உங்களுடைய ட்ரீம் என்ன, ஃபியூச்சர் ட்ரீம்? I want to become the star player of weight loss across the world. Super. So, weight loss நாலே கேடி அப்படிங்கிற அந்த ஒரு இது வரணும் உங்களுக்கு. உலகம் ஃபுல்லாக வந்துட்டு இந்த டயபெட்டீஸ் இந்த பிபி ஒபிசிட்டி ஓரியன்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் அட்ரஸ் பண்ணணும். இந்தியா வந்துட்டு இப்போது டாப் லெவல்ஸில் இருக்குது உங்களுக்கு டயபெட்டீஸ். இதில் ரொம்ப வந்துட்டு ஒரு கஷ்டமான விஷயம் ஆக்சுவலாக. நான் மொதல் ஆரம்பித்தப்பவே நான் ரொம்ப, ஏன்னா நம்ம ஊரில் தான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, நம்ம ஊரில் தான் விவசாயம் வந்துட்டு எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது, ஏன் நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு சினாரியோ, ஏன் நம்மளால் அதை சரி பண்ண முடியாது, நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்டாலே எல்லாம் சரியாக போயிருமே, ஏன் நமக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கு. சோ அதனால இதெல்லாம் நம்ம அகற்றணும், ஹெல்தியான ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படிங்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஈடுபாடு உண்டு. ஹோப்ஃபுல்லி என்னோட சிம்பிளான ஹெல்தி மெத்தட்ஸ் வச்சு எல்லாரையும் பண்ண முடிய வச்சது அப்படின்னா அதை விட ஒரு சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இருக்க முடியாது. ஒரு கூலான பர்சனா இருக்கீங்க, உங்களை பார்க்கும்போது எங்க கிட்ட இருக்க குறைகள் உங்ககிட்ட நாங்க சொல்லி நாங்களும் உங்களை மாதிரி லேசா ஆயிடணும், ஈஸியா ஆயிடணும், சிம்பிளா ஆயிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட நிறைய பேர் வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவ் வைப் தான் நான் இங்க உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைக்குது. நான் சொல்லும் போதே சொல்லிடுவேன், என்னாலே பண்ண முடியுதுன்னா உங்களால கண்டிப்பா பண்ண முடியும், நான் இருக்கிறது பெரிய சோம்பேறி நான் தான், நானே பண்றேன்னா உங்களால முடியும் அப்படிங்கறத நான் சொல்லுவேனே. சோ அதுவே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் எல்லாருக்கும். கிருபா தர்மராஜ் உங்களை மீட் பண்ணது எங்களுக்கு என்னமோ ஒரு ஜாலியா ஒரு ஃப்ரெண்ட் மீட் மாதிரி தான் இருந்தது. ஒரு மிகப்பெரிய ஆண்டர்பிரனர், உங்களுக்குள்ள வந்து அவ்வளோ ஒரு பலம் இருக்கு, அதை ரொம்ப லைட்டா எல்லாருக்குமே வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. இதே மாதிரி எப்பவுமே இருங்க, ஆல் தி பெஸ்ட், உங்களுடைய ட்ரீம் நனவாகணும். நிச்சயமா நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு அவங்களுடைய லைஃபையும் உங்களை மாதிரி
ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை. ஆல் தி பெஸ்ட் அண்ட் நன்றி. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்து கிருபா தர்மராஜ் மீட் பண்ணது எனக்குமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவாக இருந்தது. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே லைஃப்ன்றது ரொம்ப சிம்பிளான விஷயங்க. பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க, பிடிச்சு செய்யுங்க. உடம்பு உங்களுக்கு தேவைன்னு கேட்கும்போது அந்த விஷயத்தை செய்யுங்க. கண்டிப்பாக அதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணாதீங்க, கிருபா தர்மராஜ்க்கு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.